ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மில்லியன் கேமிங் சேனல். சொல்லுங்கள் சார், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரீ ஃபயர் பேன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா இப்போ வரைய சரியாக புரியலை. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் எல்லா டீட்டெயில்ஸும் இதை சொல்கிறேன். ஸோ வந்து ஃப்ரீ ஃபயர் பேன் ஆக போதா இல்லை இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக புரியலை. ஸோ வந்து இருந்தாலும் நம்மளுக்கு கிடச்ச நிறைய டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான ரெக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்போஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இது என்னோடய கண்டென்ட்டே கிடையாதுங்க. ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் போட மாட்டேன், இந்த மாதிரி நான் டீட்டெயில்ஸ்லாம் போட மாட்டேன். பட் வந்து இப்போ நான் போட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டேன். ஸோ ஏன்னா சண்டே அதுவுமா சரி உட்காந்து விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பல்ப் மொமெண்ட் ஆயிருக்கும். ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ வந்து அதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ சப்போஸ் என் பழைய வீடியோலாம் பிடிச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து இது என் கண்டென்ட்டே கிடையாது. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், லைக் ஒன்று பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சும்மா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மத்தியானம் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குது, நேற்று காலிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் ஆகலை. ஸோ வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் மெம்பர்ஸ் ஏர்டெல் யூசர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் யூசர்ஸ்க்காக அப்படியே உள்ளே போகாமல் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக மதிய டைமிங் வந்ததும் ஸோ யாருக்குமே உள்ளே போகல. ஸோ நான் அந்த நிலமை அப்படியே நான் சொல்கிறேன். ஸோ யாருக்குமே உள்ளே போகல. ஸோ அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்கிட்ட போயிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து யாரும் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல, எதுவும் பக்காக இருக்கும் ஒன்று ரெண்டு மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பெருசாக எடுத்துக்கல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவே ஒரு பெரிய இஷ்யூவாக போச்சு. அடுத்து என்னடா நீ ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு போட்டால் அவங்களே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க, ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்களே பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்துருவோம். ஸோ நான் ஏர்டெல் யூஸர் தான். ஸோ வந்து நானே பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கேட்டு பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, போஸ்டுக்குன்னு இப்படி சொல்லி போட்டாங்க, பேன் ஆயிடுச்சு, ஃப்ரீ ஃபயர் பேன் ஆயிடுச்சு. மற்ற ஆப்ரேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா மற்ற சிம் கார்டு ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்களா அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்ச நாளில் இந்த கொஞ்ச நேரத்தில் பேன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து எப்படின்னா 6 to 7 hours பேன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு காலிலே சொல்லிட்டாங்க எங்களுக்கு. ஓகேவா? ஸோ வந்து ஆனால் இன்னும் பேன் ஆகலை. ஸோ வந்து ஜியோலாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஸோ வந்து இது என்ன விஷயம்னே எனக்கு சரியாக புரியலை. ஸோ வந்து இது எதனால இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கும் பப்ஜிக்கும் இப்போ ஒரு கேஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வந்து போயிட்டு இருந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா ஆல்பைன் மேப்பை காப்பி அடித்தாங்க தெரியுமா, அந்த கேஸு. ஃப்ரீ ஃபயரே காப்பி பப்ஜியை பார்த்தாண்டா காப்பி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டே கரெக்டாக வரலைங்க. ஓகேவா? ஸோ அந்த ரிசல்ட்டே வரல. ஸோ வந்து எதுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு எனக்கு சரியாக தெரில. இல்லாட்டி இப்படி கூட நடந்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் மேலேயும் கேஸ் போட்டாங்க, ஆப்பிள் ஸ்டோர் ஆப் ஸ்டோர் மேலேயும் கேஸ் போட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆப் ஸ்டோர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் யூசர்ஸ்க்கு தெரியும், அவங்க வந்து அந்த ஆப்பிள் ஃபோன் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ளே ஸ்டோர் மாதிரி. ஸோ ரெண்டு பேருக்கு மேலேயுமே கேஸ் போட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடுப்பாகி ஸோ ரெண்டு பேரும் இது பண்ணிருக்கலாம். உங்களுக்கு நாங்கள் கேமை ஒட்டு வச்சதே பெருசு, நீங்கள் எதுக்கு நான் இதில் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வாய் வர பேசுவீங்களான்னு சொல்லிட்டு ரெண்டு கேமே பிடிச்சி இதுவும் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ வந்து தீரியாக சும்மா சொல்கிறாங்க. ஓகே? ஸோ வந்து இது இதான் அப்படியே 100% அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வரல. ஸோ அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸுமே வரல. ஸோ கரீனா சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல. ஸோ இது கிளிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப மழுப்புறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த பிரச்சனை இருக்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா ஸோ அந்த ரிசல்ட் வந்திருக்கலாம், வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேன் ஆயிருக்கலாம். ஸோ ஆயிருந்துச்சுன்னா மேக்ஸ் உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இது இதாகவே இருக்காங்க. பேன் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நியூஸ் வரும். ஸோ வந்து கண்டிப்பாக நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நியூஸ் வரலங்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழப்ப ஆரம்பிச்சிங்க, என்னடா நடக்குது உள்ளக்க ஒன்றுமே புரிய மாட்டேது அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா காலிலேருந்து யாருக்குமே ஓப்பன் ஆயிருக்காது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஏதோ நைட்டு ஓப்பன் ஆச்சு ஏர்டெல் யூஸருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த நெட்ஒர்க்குமே எனக்கு தெரிஞ்சு வைஃபை கூட நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா 3 Wi-Fi நெட்ஒர்க் ஓகேவா? ஸோ 3 Wi-Fi நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஓவன் பண்ணியாச்சு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை. ஸோ வந்து ஜியோவில் மட்டும்தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய நெட்ஒர்க்ஸ் பிளாக் பண்ணிட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று வந்துச்சு பட் இன்றைக்கி வரல. ஸோ அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. பட் இந்த நேரத்துக்கு அஃபீஷியலாக ஒரு நியூஸுமே வராதும்போது இப்படி தாங்க தோணுது. ஓகேவா? ஸோ வந்து இப்போ நான் ஒரு இது ஆட் பண்ணுறேன். ஸோ கரீனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து அந்த பிரச்சனை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், அதை எங்கள் டீம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருக்காங்க கடைசியாக அந்த மெசேஜ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளையும் வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பேன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நியூஸில் போட்டு ஆல்ரெடி சரியான காலில் இருந்தாங்க. ஸோ அதனால் கிளிக்கிளின்னு கிழிச்சிருப்பாங்க. ஸோ பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சீக்கிரட்டாக எப்படி நடத்தலாம் தெரியல, ஏன்னா ஏர்டெல் அந்த இதிலே போட்டிருக்காங்க. ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ கவர்மெண்ட் வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், அடுத்து ஷேர் இட்டு, அடுத்து டிக்டாக் இந்த மாதிரி ஆப்ஸ்க்கெலாம் வந்து நெட்டை ப்ரொவைட் பண்ண வேணாம், பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
கவர்மெண்ட்லேருந்து இது பண்ணியிருக்காங்கிறாய்ங்க. இப்போ கண்டிப்பாக நியூஸில் வந்துருக்கணுமேங்க. ஸோ அதான் என்னோடய சிம்பிளான டவுட்டு. இந்த ஏர்டெல் இங்கே நடுவில் போய் சொல்கிறாங்களா, இல்லாட்டி இந்த பேனுங்கிற விஷயத்தை கிளப்பி விட்டதே ஏர்டெல் தாங்க. ஸோ ஓகேவா, ஸோ மற்ற யாருமே கிளப்பி விடல. ஸோ ஏர்டெல் தான் இந்த பேனுங்கிற விஷயத்தை கிளப்பி விட்டாங்க. ஸோ 7A அழகாக இது ஏதோ பக் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஸோ வந்து அவ்வளோ ஒன்றரைனால சரியாக இருந்தால் நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த ஏர்டெல் தான் ஏதோ கிளப்பி விட்டாங்க நடுவில் போந்து. ஸோ அதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரில. ஸோ நிறைய கஸ்டமர் கேர் இப்போ கூட நீங்கள் போட்டு கேட்டு பாருங்களேன், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பேனு தான் சொல்லுவாங்க. ஸோ மற்ற ஆப்ரேட்டர்ஸில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ யார் மேலே இதில் மிஸ்டேக்னே தெரில. ஸோ எல்லாம் பிடிச்சி குழப்பறாங்க. ஒரு பக்கம் கரீன்னு கேட்டால் கிளிச்சுங்குது, மற்றவன்ட்ட கேட்டால் என்னமோ சும்மா இப்போதைக்கு போட்டு பிடிச்சி இது பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பப்ஜி வேறு, இந்த கான்ட்ரவர்சி வேறு உள்ள போயிட்டு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னே தெரில. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு ஆப்போசிட்டாக தான் போயிட்டு இருக்குது. ஸோ அப்படியே ஃப்ரீ ஃபயர் பேன் ஆச்சுனாலும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக திருப்பி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ வந்து அதுக்கு தான் ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் பிளான் பண்ணி ப்ரிப்பேர்டாகவே இருந்துட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த கேம்லேயுமே பார்த்தீங்கன்னா வீபேக் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா அது இருக்குது. ஸோ வாய்ப்பே இல்லை, விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் பார்ட்னர் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ இந்தியாவுக்கு தனியாக மாட்ரேட்டர்லாம் இப்படிலாம் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேம்லேயுமே இப்படிலாம் பிரிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து திருப்பி எடுத்துருவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ எடுத்தாங்க அந்த நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரூமர் கிளம்பிருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து அப்படியே பப்ஜிலேருந்து காப்பீடு மொத்தமாக தூக்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னு வைங்களேன். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் டாப் அப் இனிமேல் பண்ண முடியாது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுச்சு அந்த சேஞ்சஸ் வரலாம், டாப் அப்பே பண்ணாமல் விளையாடுற மாதிரி இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ ஃபயருக்கு பார்த்தீங்கன்னா அது சத்தியமாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டே கிடையாது. ஸோ அதனால் இது வாய்ப்பே இல்லை. ஸோ வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டாப் அப் வச்சு தாங்க அவங்க பொழப்பே ஓடிட்டுருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு பேனே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரில. ஸோ நிறைய சின்ன யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமல் இதில் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், காலேஜோடனே இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தாங்க. ஃப்ரீ ஃபயர் பேன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக போட்ட மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா பயந்து போயிட்டேன். எல்லா நியூஸையும் போய் செக் பண்ணி பார்த்து கடைசியில் போடலன்னு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ சப்போஸ் பேன் ஆயிடுச்சுன்னா ஸோ பேன் ஆகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமான மாதிரியே தோணுதுங்க. ஏன்னா நிறையா ஏர்டெல் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃபேக் நியூஸ்லாம் அப்படிலாம் கிளப்பி விட மாட்டாங்க. ஸோ இந்த ஆப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அது போட்டிருக்காங்கங்கிறபோது ஸோ கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ என்ன சப்போஸ் பேன் ஆச்சுன்னா நிறைய பேர் கேட்டாங்க என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து சிம்பிளாக ஒன்று என்ன பண்ணணும்னா பேக்கப்புக்கு நம்ம தான் வேறு ஒரு கேம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ வந்து நிறைய யூடியூபர்ஸ் இதை சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து நம்ம தான் ஏதாவது ஒரு வழி பார்த்து அடுத்து வேறு ஏதாவது கேம் இதை மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ ஓகேவா, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் முடிஞ்சு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் நம்ம சேனலில் பண்ண போகிறோம். ஸோ சப்போஸ் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இந்த வீடியோக்கு தான் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அப்படியே இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இல்லை ப்ரோ உங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இந்த கண்டென்ட் தான் இருந்துச்சு பிடிச்சிருச்சு நான் அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்புறேன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே வேணான்னு சொல்கிறேன். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இது என் கண்டென்ட்டே இல்லைங்க, சத்தியமாக இது என் கண்டென்ட்டே இல்லை. ஸோ நான் போகணுங்கிறதுக்காண்டி தான் போட்டுட்ருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு யூடியூபர், அதனால் நான் கண்டிப்பாக போட்டாகணுங்கிற பட்சத்தில் நான் போட்டுட்ருக்கிறேன். யூடியூபர்னால் பெரியாலாம் கேட்டுருவீங்க ஒன்றே. ஸோ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொன்ன ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து நம்ம சேனல் என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோன்னா ஸோ வந்து ஒரு ஸ்டோரி கேம்ஸ் பேஸ்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் போகிறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது தெரில. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் முடிச்சு உட்காந்து ஒரு கண்டென்ட்டுக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட் வீடியோ தான் போகிறேன், அதனால் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் இல்லை. ஒரு நாளைக்கு நான் ஒரு வீடியோ போகிறனாலும் இப்போ ரீசெண்டாக வீடியோ போகிறதில்ல. ஏன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எக்ஸாம்னு மாறி மாதிரி வந்துகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேனே தெரில. ஸோ இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஓகே, இன்னும் மூணு வாரத்துக்கே ரொம்ப கஷ்டம் தாங்க. ஏன்னா டெஸ்ட் எக்ஸாம்னு மாறி மாறி போயிட்டு இருக்குது. ஸோ வந்து அதான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ வந்து ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வாரத்துக்கு ஒரு மூணு நாலு வீடியோவாச்சும் போக ட்ரை பண்ணுறேன். அப்படி சண்டே சண்டே நான் அந்த ஸ்டோரி கேம்ஸ் மாதிரி நான் போடுறேன். ஸோ அது உங்கள் சப்போர்ட் தான், நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கேம் போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ இதாங்க நான் சொல்ல வந்த விஷயம் ஓகேவா. ஸோ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் தான் பெரிய ஆள் ஆகணும், நான் ஃப்ரீ ஃபயரில் பெரிய ப்ராப்ளம் இருந்தோம் அப்படிலாம் ஒரு ஆசையும் இல்லை. ஸோ ஒரு பெஸ்ட்டு கேம் ஸ்ட்ரீமர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு இருக்குது. ஸோ அவ்வளோதான், இது தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ வந்து மெயினான விஷயத்தை முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம சேனல் நடக்க போகிறதை இப்போவே சொல்லிட்டேன் ஓகேவா. ஓகே, சொல்கிறது வீடியோ பிடிச்சிக்கலாம், போயிட்டு இறங்க ஸ்டெக் பை. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராமிலே மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எதுவும் டவுட்னா அப்படின் நான் கண்டிப்பாக அங்கேயே வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வந்து எல்லா ப்ரூஃபையும் நான் ஆட் பண்ணிட்டு போய் ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, போயிட்டு இறங்க ஸ்டெக் பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.